நம்ம கூட ஒண்ணும் இல்ல, இந்த லேப்டாப்ல இருந்து ஒரு மெயில் தட்டி விட்டேன்னு வச்சுக்கோ. ஏப்பா உன் சீட்டுக்கு இங்க ஃபில் பண்ண எத்தனை பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க தெரியுமா? அந்த லிஸ்ட் எடுத்து காட்டுற பாக்குறியா? டாம் இட், யா முன்னாலே பண்றானா, எவ்வளவு திமிரு இருக்கு அவனுக்கு. ஜனனி பெத்த தேவதாங்கு, ஜனனியே பெத்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய தேவதையா இருப்பாங்க. ஜனனியோட அம்மா சொல்றியா? தேவதை, நான் வீட்டுல விட்டு வெளியே போனதுக்கு அவதான்டா காரணம். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அவ ஜனனியோட அம்மாவே இல்லடா. அக்கா, ஏய் இனிமே என்கிட்ட பேசாத, என் பின்னாடி வராத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அக்கா என்னாச்சுன்னு சொல்லிட்டு என் பின்னாடி வராதன்னு சொன்ன. அக்கா எதுக்கு நான் அவாய்ட் பண்றீங்க? அக்கா எதுக்கு நான் அவாய்ட் பண்றீங்க சொல்லிட்டு போங்க. அக்கா நில்லுங்க. அக்கா அக்கா அக்கா, ஏய் என் பின்னாடி வராத, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றதை. நீ பின்னாடி வந்தா தேவலாம் பிரச்சனை ஆகும், போ. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு ரீசன் மட்டும் சொல்லுங்க, அதோட உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேன், பிரின்சிபல் பார்த்தா பிரச்சனை ஆகும்னு. நீ பண்ண பைத்தியக்காரத்தனத்தை பிரின்சிபல் சிசிடிவியில் பார்த்துட்டாரு. இனிமே உன்னையும் என்னையும் காலேஜ் கேம்பஸ்குள்ளே பார்த்தாரு, அப்புறம் என் வேலை போயிடும். அதானே வேணும் உனக்கு? அக்கா இல்லைக்கா. இப்பயாச்சும் பேசலைனாலும் ஏதோ அங்கே இங்கேன்னு என்னை பார்த்துட்டாச்சும் இருக்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் அதுவும் இருக்காது, பரவாயில்லையா? சும்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு. செம ஜாலியாக இருக்க போல. மச்சான், பிரின்சிபல் ஜனனி மேம் செம திட்டு, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு, முக்கியமாக உன் கூட. நீ எல்லாம் அசிங்கப்பத்தில் ஆகிட்டங்களா? இல்லை, இப்போ சொல்கிறேன் கேள்றான். எந்த வாயால் பிரின்சிபல் ஜனனி மேம் என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே வாயால் நாளைக்கு ஜனனி மேம் ப்ளீஸ் ராகுல் கூட பேசுங்கன்னு சொல்லு வர்றா. சொல்ல வைக்கல. சொல்லு சொல்லு. பேலன்ஸை நீயே ஃபில் பண்ணிக்கோ. அதெல்லாம் ஓகே, டைம் ஆயிடுச்சு, பிரின்சிபல் கிளம்பியிருப்பாரு, எப்போ போய் சொல்ல போகிற? ஐயோ, ஜனனி அம்மா கொஞ்சம் சக்கரை இருந்தால் கேட்டாங்க. ஆ ஒரு நிமிஷம். ம், இந்தா. தேங்க்ஸ். ஆ ஆமாம், இப்போலாம் நீ யார் கூடயும் சேர்றது இல்லையா, பேசுறது இல்லையா, அப்புறம் வெளியே கூட எங்கேயும் போகிறது இல்லையா, வியடா பிஹேவ் பண்ணுறேன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, காலேஜும் செட் ஆகலை, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை, பேசுறதுக்கும் யாரும் இல்லை, வெளில எங்கேயும் போகிறதும் இல்லை, வீட்லேயே இருக்க போர் அடிக்குது. அடைச்சே, இவ்வளோதானா? இதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் சொல்கிறேன், ஃப்ரெண்ட் ஆப். இது உன்னோட போர்டமை சூப்பராக போக்கிடும். ஃப்ரெண்ட் ஆப்பா, அது என்ன ஃப்ரெண்ட் ஆப் தெரியாதா உனக்கு? இது ரொம்ப பாப்புலர். இதில் நீ வீடியோ ஆடியோ வழியாக கனெக்ட் ஆகலாம். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? 10 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க இதில். அப்படியா, இன்ட்ரெஸ்டிங். இதில் நம்ம இஷ்டமான லாங்குவேஜில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புது புது கனெக்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. அப்புறம் இங்கே யாரும் ஜட்ஜ் பண்ணுறவங்களும் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் யூசர்ஸ் ஃபீமேல் யூசர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வர்ச்சுவல் கிஃப்ட்ஸும் கொடுப்பாங்க. அந்த ஆன்லைன் கிஃப்ட்ஸை ரியல் மணியாக கன்வெர்ட் பண்ணி ஃபுல்லாக ஏர்ன் பண்ணலாம், தெரியுமா? ஓகே, பட் இந்த ஆப் விமன் யூசர்ஸ்க்கு சேஃப் தானா? இந்த ஆப் விமன் யூசர் என்விரான்மெண்ட்டை சேஃபாக்க என்ஷோர் பண்ணுது, வித் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்ட்ரிக்ட் வாய்ஸ் வெரிஃபிகேஷன். அப்புறம் இதில் உன்னோட பர்சனல் டீட்டெயில்ஸோ ஸ்க்ரீன்ஷாட்ஸோ ஃபோட்டோஸோ சென்ட் பண்ண வேணாம். இதில் ஆப்ஷன் டு பிளாக் கூட இருக்கு. இது ரொம்பவே சேஃபான பிளாட்ஃபார்ம். இதில் உனக்கு வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்கவே இருக்காது. இதில் நம்ம ஓன் அவதார் கூட நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திஸ் இஸ் ட்ரெண்டிங் இன் பிட்வீன் விமென்ஸ் இன் ஆர் தமிழ் ஸ்டேட். நிறைய தமிழ் பொண்ணுங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க.
அப்படியா, சூப்பர். இப்பவே நான் அந்த ஃப்ரெண்ட் ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஆனா இது எப்படி டவுன்லோட் பண்றது? டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இப்பவே போய் டவுன்லோட் பண்றேன். சார், என்ன விஷயம்? ஒரு நிமிஷம். ஆ, சார், இப்போ நம்ம காலேஜில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கல சார். ஆ, ஆமாம். அதுக்கு என்னோட ஒரு சின்ன ஐடியா. ஆ, சொல்லு. நம்ம காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடத்தினா எப்படி சார் இருக்கும்? கல்ச்சுரல்ஸ்க்கும் அட்மிஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சார், என்ன சார் இப்படி கேட்டிங்க? இப்போ நம்ம காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்ம காலேஜ் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கும். அப்படி அடித்தா எல்லா காலேஜ் பசங்களும் நம்ம காலேஜை பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸும் பார்ப்பாங்க. ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் மவுத்தில் நம்ம காலேஜ் எங்கேயோ போயிடும் சார். எப்படியும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு லட்ச ரூபாய் செலவு பண்ணி. நீ வேற லட்சமா? யூடியூப் காரனே இப்பெல்லாம் லட்ச ரூபா கேட்குறான். புரியுதுல சார், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல சார். கரெக்ட், கொஞ்சம் யோசிங்க சார். சூப்பர் ஐடியாப்பா. நீ படிப்புல தான் மட்டும், ஆனா கல்ச்சர்ஸ்ல ரொம்ப திட்டம். थैंक यू சார். ஓகே பாப்பா. சார், எங்க சார் போறீங்க? என்ன பாதா? ஓகே சொல்லிட்டேனே சார். இதுக்கு ஓகே சொன்னா எப்படி சார்? இன்சார்ஜ் நீ யாராவது ஒருத்தர். ஓ எஸ் இன்சார்ஜ். அதுக்கு தான வந்தேன். நம்ம மேக்ஸ் டீச்சர் மாதவன் சார், அவருக்கு கணக்கே ஒழுங்கா வராது சார். அவருக்கு எப்படி சார் கல்ச்சுரல்ஸ் வரும்? வேற யாரை யோசிங்க சார். பிசிக்ஸ் டீச்சர் பரமசிவம் சார், அவருக்கு வர்னியர் கேலிபரே ஒழுங்கா பிடிக்க தெரியாது சார். அவர் எப்படி சார் வேற காலேஜ்ல ஸ்டூடண்ட் பிடிப்பாரு? அப்படி சொல்லு. வேற யாரா சொல்லுங்க சார். வேற அது செட் ஆகாது. இங்கிலீஷ் டீச்சர் இனியா இருக்காங்களேப்பா சார். அவங்களுக்கு இப்பதான் சார் குழந்தை பிறந்தது. அவங்க குழந்தைய பாத்துப்பாங்களா, கல்ச்சரத்தை பாத்துப்பாங்களா சார்? இவங்க எல்லாம் யாருமே வேணாம் சார். யாராச்சும் கொஞ்சம் கியூட்டா, அப்படியே கொஞ்சம் ஸ்வீட்டா, அப்படியே பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாலே பசங்கள்லாம் நான் கல்ச்சுரல் சொல்ற நான் கல்ச்சுரல் சொல்ற குதிக்கணும் சார். அப்படி யாராச்சும் ஒருத்தர் கியூட்டா ஸ்வீட்டா அட்ராக்டிவா நம்ம காலேஜ்ல ஒருத்தவங்க. நானே வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேன். கல்ச்சுரல்ஸ் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ உங்கள் யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் திறமையை காட்டுறதுக்கு சரியான நேரம் அது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்ச்சுரல்ஸ்க்கு இன்சார்ஜ் யார் தெரியுமா? இட்ஸ் அப்சல்யூட்லி மீ. ஸோ என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மை நம்பர் இஸ் 9555 4 7. டே, அப்பாக்கு சாப்பிள புலிசு வேணுமா? உனக்கு என்ன வேணும்? சாப்பிளலாம் போய் என்னால வாங்கி தர முடியாது. போங்க. டே, அது ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்புடா, நல்லா ஸ்பைசியா இருக்கும். உனக்கு அதே பண்ணிடுவா? வேணாங்க, ப்ளீஸுங்க, ஸ்பைசியா இருந்தா சாப்பிடவே முடியாதுங்க. ஓ, சாப்பிட முடியாதா? போ, அப்ப நீயே போய் ஏதாவது சாப்பிடுற மாதிரி சம. நானா? நான் எப்படி? எந்திரி, நல்லா வாய்க்கிலே பேசுறல, ஒரு நாள் சமைச்சு பாரு, அப்பதான் என் கஷ்டம் புரியும். இருங்க. இப்ப என்ன, என்னால சமைக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ஆமா. நான் சமைச்சிட்டு வந்து யாருன்னு காட்டுறேன். என்ன விடுங்க, தடுக்காதீங்க, நான் சமைக்க போறேன். தடுக்காதீங்க. டேய், என்னடா சமைக்கிற? சைலண்டா போய் வெல்ல வெயிட் பண்ணுங்க, நான் சமைச்சிட்டு வந்து உங்களை கூப்பிடுறேன். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏய், பிரியாணி ஸ்மெல் சூப்பரா இருக்குடா. சாப்பிடுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. உனக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுமா? அப்ப இனிமே டெய்லி நீயே சமைச்சிரு வீட்டுல. சின்ன வயசுலயே அம்மா கிட்ட கேட்டரிங் சேர்த்து விடணும்னு கேட்டாங்க. அவங்க தான் ஏதோ பேசி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. டேய், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லடா, கரஸ்ல படிக்கலாம். இல்லைங்க, எனக்கு டீ கடை பிஸ்னஸ் தான் இன்னைக்குமே ஃபர்ஸ்ட்.
இப்போ நான் கேட்ரிங் உள்ள போய் அப்புறம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப்லாம் என்னை பார்த்து இவங்க தான் வேணும் இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டாங்கண்ணா அதை நினைச்சாதான் கொஞ்சம் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்கண்ணா. ஏண்டா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தான் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? ஒரு நிமிஷம் கையெடுங்க. ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். சொல்லு. அது எனக்கு அடுப்புட பத்த வயது தெரியாதுங்க. நின்றா துண்ண பொத்து. சொல்லு மச்சான். என்ன மச்சான் ஜாலியா இருக்க போல? இல்லடா இங்க ஜனனி கூட சும்மா. டேய் அவங்கட்ட அந்த விஷயத்தை சொல்லிட்டியா? இல்ல மச்சான் சொல்லடா. டேய் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லி தரடா. ஏய் சொல்றேன்டா சொல்றேன். டேய் இத தான்டா அன்னைக்கு சொன்னேன். சொல்றேன் மச்சான் இன்னைக்கு எப்படியா சொல்லிறேன் போதுமா? சரி சரி மச்சான் பாரு. ஜனனி. ஆ சொல்லுடா. இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். டீ கடைக்கு போகணுமா? ஷோ அது இல்லைங்க. அது எப்படி? ம், காசு எதா வேணுமா? ஷோ அது இல்லைங்க. சொல்லுடா. இல்லைங்க, என்கிட்ட இருந்து வலையில திருடி நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டது உங்க அம்மா தாங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ 2 லட்சம் ரூபாய் வலையில தொலைச்சிட்டு வந்த, அந்த கோவத்துல ஏதோ 4 வார்த்தை பேசினாங்க, அப்புறம் அவங்களே வந்து 50,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, யார் கொடுப்பா? உங்க அம்மா கொடுத்தாங்களா? வீட்டுல தண்டமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா இப்படிதான் ஏதாவது யோசிக்க தோணும். போ போய் கடை வேலை எதா இருந்தா பாரு, என் மூஞ்சி முன்னாடி நிக்காத. உங்க அம்மா தாங்க இப்படி பண்ணாங்க. உங்க அம்மா இன்னொரு வார்த்தை பேசினா அப்படியே அரைஞ்சிருவேன். போ என் மூஞ்சி முன்னாடி நிக்காத. நிம்மதியா இருக்குப்பா. எவன்டா இந்த நேரத்தில்? ஹலோ. ஹலோ சார், கல்ச்சுரல் சென்சர் நீங்க தானே? சார் எனக்கு கவிதை எழுதுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். தம்பி காலையில போன் பண்ணால நைட் டைம் பாது சார். ஒரே ஒரு கவிதை சார் கேளுங்க சார். சரி சொல்லி சொல்லப்பா. ஆ சார், பெண்ணே மதுரையில் கிடைக்கும் மல்லி, செவத்துல இருக்கும் பள்ளி, வீடு கிட்ட தேவை ஜல்லி, என்னை விட்டுட்டு போவாத தள்ளி, கடைசியில் எனக்கு வச்சிடாத கொல்லி. சார் எப்படி சார்? டேய் நான் கண்ணதாசன் கவிதைலாம் கேட்டு வளர்ந்தவன்டா, தயவு செஞ்சு ஃபோனை வச்சுடு சார். அப்புறம் இன்னொரு கவிதை சொல்லவா? டேய் நாளைக்கு காலேஜ் வந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கண்ணதாசன் சமாதி பக்கத்தில் உனக்கு ஒரு சமாதி கட்டிட்டோம்டா. வெயிடா ஃபோனை. ஹலோ சொல்லுப்பா. சார் கல்ச்சுரல் இன்சார்ஜ் நீங்க தானே சார்? ஆமாப்பா, இப்ப என்ன கால் பண்ற? நாளைக்கு காலேஜ் வந்து பேசிக்கலாம். சார் சார் நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண போறேன் சார். சொல்லுப்பா, டிராஃபிக்ல இருக்கேன், சீக்கிரம் சொல்லுப்பா. சார் இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன் சார், இப்ப நான் ஏஞ்சி நின்னுட்டேன் சார். புரியலையே. புரியலையா சார்? அதான் சார், இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன், இப்ப நான் ஏஞ்சி நின்னுட்டேன். ஸ்டாண்ட் அப் எப்படி நம்ம காமெடி? இதுதான் ஸ்டாண்ட் அப் காமெடி. தம்பி நாளைக்கு காலேஜ் வரவேணாம், வீட்டிலே உட்காந்துக்கோ. எதுக்கு சார்? வீடு தேடி டிசி வரும்பா, இது சிட்டப் காமெடி சார். எவன்டாவன்? ஹலோ. ஹலோ சார், கல்ச்சுரல்ஸ் இன்சார்ஜ் நீங்க தான் சொன்னாங்க சார்? ஆமா,
சார் எனக்கு சூப்பர் திறமலா இருக்கு சார். சரி இப்ப அதுக்கு என்னடா சார் சிங்கிங் சார். யோ காலங்காத்தால காலேஜ் வந்து பேசிக்கலாம்ப்பா. என்னடா உன் திறமை சார்? என் வயசு ஒரே ஒரு டைம் கேளுங்க சார். டே எனக்கு வயிறு சரியில்லடா, இப்ப வாய்ஸ்லாம் கேட்க முடியாது. சார் ஒரே ஒரு டைம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். ஐயோ டார்ச்சர் பண்றானே, பாடி தொலைடா. உங்களை நம்பி நம்பி ஆயிட்டேங்க ஜோக்கரா, பின்னால போய் பார்த்தா குத்துறாங்க சூப்பரா. முடிச்சிட்டியா? டே தம்பி எனக்கும் வரல உனக்கும் வரல, போனை வீடா, காலேஜ் வந்து பேசிக்கிறேன். ஆ ஓகே தேங்க்யூ சார். ஜனனி. அம்மா. என்னம்மா ஏதோ அவசரம் கால் பண்ண? அதாம்மா அந்த ரூம்ல யாருக்கான்னு போய் பாரு. போய் பாருமா. என்ன போய் பாரு போ. ஏய் ஜனனி இங்க வா ஒரு நிமிஷம். என்னம்மா? வா மா சொல்லு. இங்க வாடி. எதுவுமே தெரியாம நின்னு பாக்க ரொம்ப பாவமா இருந்துச்சுமா, அதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த. ஓ மறந்துட்டாரா? ஆனா என்னமோ ஜனனி அந்த ஆளை நம்ப முடியாது. சரி நீ வா உள்ள போலாம் வா. மா அவருக்குதான் பழசெல்லாம் மறந்துச்சுல்ல, அவர் ஏன் நம்ப வச்சு பாத்துக்கணும், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். மா அவர் பழசுதாமா மறந்துட்டாரு, அவர் உடம்பு நல்லாதாமா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போனா நல்லா பாத்துக்க மாட்டாங்கம்மா, அவர் நம்மளே வச்சு பாத்துக்கலாம். இல்லம்மா அவரால் ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனைங்க, அவர் ஏற்கனவே நம்மளை விட்டுட்டு போனவர் தானே. மா அதெல்லாம் இல்லம்மா, அவர் பழசெல்லாம் மறந்துட்டாரு, இப்போ எந்த பிரச்சனையும் வராது. ஜனனி வண்டி சாவி எங்க, டீ கடைக்கு போகணும். நீ எங்கே வச்சியோ போய் பாரு, எனக்கு தெரியாது. ஏன் இப்படி ராகுல் கிட்ட கோச்சுக்கிற? ஏன் அவன்கிட்ட சண்டை போட்டு இருக்க? அது ஒரு சின்ன சண்டைமா காலையிலேருந்து. இப்போதான் அவன் வலையில தொலைச்சிட்டு அதுலேருந்து வெளியே வந்தான், கடை பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு, ஏமா சண்டை போடுற? விடுமா நான் பேசிக்கிறேன். சரி அப்பா பத்தி நான் தான் சொன்னேன்ல, அதை மறந்துடாத. ம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க பார்க்கலாம் சரியா? சரி யோசிக்கிறேம்மா. ஓகேம்மா டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன். இங்க இருக்கா? நில்லு. பாத்தியா நீ இவ்ளோ பேசியும் இப்பவும் அம்மா உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் இப்பயும் சொல்றேன் அவங்க உங்களை ஏமாத்த ட்ரை பண்றாங்க, அவங்க நம்ப. டீ கடைக்கு தானே போனும், முட்டு போ. டே இப்ப எதுக்குடா அழுதுட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இங்க பாரு எதுக்கு அழற? டே சாரிடா தெரியாம திட்டிட்டேன், அழாத ப்ளீஸ், இங்க பாரு அழாத. நான் ஒண்ணும் நீங்க திட்டினதுக்கு அழல. வேற என்னடா உனக்கு? நம்ம டீ கடைக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம்ல. ஆமா. இப்ப அங்க வேற யாரோ அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நமக்கு கடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அவங்க சொல்லுவாங்க? நீ அவங்கள்ட்ட ஒழுங்கா கேட்டியா? கேட்டா பிரச்சனை பண்றாங்க.
பிரச்சனை பண்றாங்களா? நம்ம தானே முன்னாடி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தோம், அவங்க எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க? நீ சுரேஷ் அங்கிள்ட பேசினியா? பேசிட்டேன், அவர் பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. சுரேஷ் அங்கிள்ட பேச இரு, நான் சுரேஷ் அங்கிள் கால் பண்ணிட்டு வரேன். ஹலோ. ஹலோ சுரேஷ் அங்கிள், சொல்லுமா. ராகுல் ஏதோ கடை பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னான். ஆமாமா, அதான் நான் நேத்தே ராகுல்ட்ட சொல்லியிருந்தேனே. என்ன ஆச்சு, ஏன் பிரச்சனை பண்றாங்க? நம்ம தான் முன்னாடியே கரெக்டாக டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோமே. எனக்கு என்னமா இருக்கு, உங்கள் அம்மா ஓகே சொன்னா எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாம் உங்கள் அம்மா கையில் தான் இருக்கு. அம்மாவா? அவங்க என்ன பண்ணாங்க? அதான் ஆல்ரெடி ராகுல்ட்ட எல்லாமே சொல்லிட்டேனேமா. உங்ககிட்ட எதுவும் சொல்லி அவன்? இல்லையே அங்கிள், அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஆக்சுவலா அந்த வலையில எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணதே உங்க அம்மா தாமா. இப்போ இந்த கடையை திறக்கூடாம பிரச்சனை பண்றதும் உங்க அம்மா தாமா. நீங்க லவ் பண்ணதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிடிக்கல, அதெல்லாம் ஓகேமா. ஆனா இப்பதான் நீங்க சேர்ந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, இப்ப என்ன பிரச்சனை? கொஞ்சம் உங்க அம்மா கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுமா. சரி அங்கிள், நான் சொல்றேன். முன்னாடியே சொல்லல? நீங்க தான் என்ன பேசவே விடலையே. சாரிடா, நான் ஒரு லூசு. நீ என்ன சொல்ல வரேன்னு முன்னாடியே கேட்டிருக்கணும். இப்ப கூட சுரேஷ் அங்கிள் சொல்லிதானே நீங்க நம்புனீங்க? நான் சொல்லி நம்பல. ஏய் சாரிடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானும் டாப் பண்ணிடுங்க. சோ இன்னைய வெயிட் பண்றீங்க, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல ஃப்ரெண்ட் ஆப்போட லிங்க் இருக்கு, அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. இல்லனா டைரக்டா ப்ளே ஸ்டோருக்கு போய் ஃப்ரெண்ட் ஆப் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ். சோ ஹரியா.